talent hunt, talent scout selection trials, one day to go. Yes, Coimbatore, Tirupur, Nilagiri districts kana selection trials naaliki start panna poranga 11th February 23. Bro, enakku romba bayama irukke, last minute tips edachi sollunga appdin solli ketirundinga. Indha or video la nama last minute la eppdi nammoda mindset irukno, eppdi vandha nama selection process ku prepare aagradhu adha patta indha or video la ungalukku share panna poren. Okay, let's get started. இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நாளைக்கு 11th February 23 அன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் அங்கே தான் வந்து இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஐ ஹோப் எல்லா பேரும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி வச்சு அதுலேருந்து ஃபார்ம் தந்துட்டுருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுமே இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரூஃப் மட்டும் கொண்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கிரிக்கெட் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ் இந்த ஒரு ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட நேம் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேக் ஆல் யுவர் நெசசரி ஐட்டம்ஸ். நெசசரி ஐட்டம்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, செலெக்ஷன் ட்ரையல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் செக்லிஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. டிஎன்சிஏ சைட்லேருந்து செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன ட்ரெஸ் கோட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்களா, ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபைன், ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா ஃபைன், அப்படி ஒரிஜினல் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கூட கையில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒயிட்ஸ் கலர்டு பாட்டம் கிரிக்கெட் ஷூ. ஒயிட்ஸை பொறுத்தளவு உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒயிட்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஒயிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒயிட்ஸ் வந்து டாப் மட்டும் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, ஒரு செட்டோட தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு டாப் மட்டும் ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க, பாட்டம் வந்து கலர்டு பாட்டம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட்ஸ் வந்து கடையில் போய் வாங்கும்போது வித் காலரோடு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ என்ன கலரில் போட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னோட சஜஷன் படி ஒன்று வந்து பிளாக் ட்ராக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா டார்க் ப்ளூ இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபைன். இதை தவிர வேறு எந்த கலர் போட்டாலும் ரொம்பவே ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட், ரொம்பவே முக்கியமானது செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு, கிரிக்கெட் ஷூ. நீங்கள் கிரிக்கெட் ஷூ வந்து எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட கிரிக்கெட் ஷூ இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஷூ மட்டும் வாங்கிக்கோங்க. ரொம்ப கேஷுவல்ஸ் இல்லாமல் பார்க்க ஓரளவுக்கு நார்மல் ஷூ மாதிரி இருந்தாலே போதும். நெசசரி ஐட்டம்ஸில் ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு, அப்படி காலேஜ் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட போனஃபைட். செகண்ட், உங்களோட ஒயிட் ஸ்டாப் ஒயிட். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே போட்டிருக்கிறதுக்கு பாட்டம் கலர்டு பாட்டம். ஃபோர்த் ஒன், ஷூ. இந்த நாலு ஐட்டமும் நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி எடுத்து வைக்கல அப்படின்னா ப்ரீ பிளான்டாக முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட், ரொம்பவே முக்கியமானது ரிப்போர்ட்டிங் டைம். செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கான ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா மார்னிங் 8 AM வந்து ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக 8:00 உள்ளே போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் படி ஏர்லியாகவே ஒரு 7 இல்லைனா 7:30 வந்து கிரவுண்டுக்கு போயிருங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, எனக்கு கிரவுண்ட் வந்து ரொம்ப பக்கம் அப்படின்னா நீங்கள் ஒரு 7:30 கிளம்புனா போதும். அப்படி இல்லை நான் வந்து திருப்பூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரணும், நீலகிரிஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்னா ப்ரீ பிளான்டாக இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா இன்றைக்கி ஆஃப்டர்நூனே கிளம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணிட்டு கிரவுண்டுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 7 or 7:30 இந்த ஒரு டைமில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ செலெக்ஷன் ட்ரையல்ஸை பொறுத்தளவு 8:00 வந்து ரிப்போர்ட்டிங் டைம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9:00 வந்து செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10:00 வந்து அவங்களே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டிப், டோன்ட் பேனிக். நாளைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் போனோடனே கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே ஒரு பெரிய ஒரு க்ரௌடே இருக்கும், எக்கச்சக்கமான பேர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த ஒரு க்ரௌடை பார்த்தோன்னே தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. சேம் உங்களை மாதிரி தான் அவங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு பயந்துடாதீங்க, உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து லூஸ் பண்ணாதீங்க. கீப் காம், ஜாலியாக அட்டன் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு கொடுக்குற பால் தான் அவங்களுக்கும் கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற பால் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜாலியாக அட்டன் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபோர்த் டிப்,
டூ வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் செலக்டர்ஸே தம்பி நீங்களாம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டீங்களா எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம செலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னென்ன வார்ம் பண்ணும், நமக்கு நம்மளோட பாடி பற்றி நமக்கு தெரியும்ல, என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் எனக்கு வந்து பாடி ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெச்சஸ் தெரியுமோ, உங்களுக்கு என்ன வார்ம் அப் ரொட்டீன்ஸ் வந்து தெரியுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நான் வந்து இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நான் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து நான் பயந்துட்டேன் பார்த்தோன்னே. அது என்ன அப்படின்னா, நம்ம உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஆனவங்க, அதுக்கப்புறம் ரவுண்ட் ராபின் வந்து போனவங்க, பெரிய பெரிய அகாடமிலேருந்து வந்தவங்கலாம் இந்த மாதிரி ரோலர், அதுக்கப்புறம் லூப் பேண்ட், டெரா பேண்ட், ரெசிஸ்டன்ட் பேண்ட் இதை வச்சுலாம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்க்கும்போது யாரும் அவன் பெரிய பிளேயராக இருப்பான் அப்படிலாம் பார்ப்போம். ஜஸ்ட் அவங்களும் ஒரு பிளேயர் தான். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெக்னிக்கலாக பண்ணுறாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெச்சிங்ஸ் வந்து வேணுமோ, உங்களோட பாடிக்கு என்ன நீடோ அது மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே மோர் தென் எனஃப். அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா வார்ம் அப் இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8:00 முன்னாடி வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி நீங்கள் ஏர்லியாக வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் இந்த வார்ம் அப்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கூப்பிடும்போது உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பி ஏர்லி, டூ வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ். நெக்ஸ்ட் டிப், டூ யுவர் பேசிக் ஸ்ட்ராங். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 9:00 மேலே. உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான் நாளைக்கு வந்து செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான். ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து செலெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நியூ பால் தான் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நியூ பால் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நியூ பாலில் தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பாலே தொடலை அப்படின்னா நியூ பாலை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, ஒன்றுமே சிம்பிள் தான். நியூ பால் நீங்கள் எப்படி ஸ்டெம்பர் பாலில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, எப்படி வந்து நீங்கள் பவுல் பண்ணுறீங்களோ அதை தான் இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. முடிஞ்சளவு எல்லா பாலையும் ஃப்ரண்ட்டில் போட்டாலே போதும், மோர் தென் எனஃப். ஃபர்ஸ்ட் பாலே மேட்டுக்கு வெளியே போட்டேன், ஒய்டாக போயிடுச்சு, நோ பாலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட்டு கம்பேக் வந்து ஸ்ட்ராங்காக கொடுங்க. அந்த ஒரு கம்பேக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா செலக்டர்ஸுமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன டிப் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்காக, ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து நியூ பால் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நியூ பால் வந்து இப்படி தான் இருக்கும், எந்த ஒரு டேமேஜுமாக இருக்காது, புதுசாக அப்படியே வந்து கொடுப்பாங்க. இந்த பாலில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டதே இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே சீமில் ஃபிக்ஸ் பண்ணி பாலை வந்து போடுங்க. நம்மளோட எக்கச்சக்கமான வீடியோஸில் வந்து எப்படி வந்து சீம் பிளேஸ்மெண்ட் பண்ணும், எப்படி வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டோம். ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக இந்த ஒரு டிப், நீங்கள் பால் பண்ணும்போது எல்லா பாலுமே வெளியே போகுது, ரொம்ப ஸ்விங் ஆகி போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூ பாலில் அக்ராஸில் பிடிச்சி போடுங்க. அக்ராஸில் பிடிச்சி போகிறது அப்படின்னா என்ன மீனிங்னா சீமை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு உங்களோட ஃபிங்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அக்ராஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் அக்ராஸில் ப்ளேஸ் பண்ணி போடும்போது பால் வந்து ரொம்ப வந்து ஸ்விங் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் எங்கே பாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே வந்து பிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பிச் பண்ணி அந்த ஒரு லென்த்தில் போய் போகும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப ஸ்விங் ஆகுது, ரொம்ப வைடு போகுது, எனக்கு ஸ்விங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீப் யுவர் பால் அக்ராஸ், அக்ராஸில் சீம் பிடிங்க, நினச்ச லைன் அண்ட் லென்த்தில் வந்து போட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. முடிஞ்சளவு மார்னிங்கே சில டைம் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சில டைம் வந்து லஞ்ச் வரைய கொண்டு போகலாம், இல்லைனா ஈவினிங் வரைய கூட கொண்டு போகலாம். அது பேஸ்ட் ஆன் அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்தா இருக்குது. நாளைக்கு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன், எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் போச்சு, எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க, எப்படி வந்து செப்பரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் வந்து நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், இது என்னோட ஓன் சஜஷன், பர்சனல் சஜஷனாக வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு அங்கே போகும்போது நிறையா பேர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நிறையா பிளேயர்ஸோட கான்டாக்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு. ஏன்னா கான்டாக்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு வந்து கொண்டு போகும். ஏன்னா இந்த ஒரு செலெக்ஷன் வந்து எல்லா பேத்துக்கும் தெரியுது, அதனால் வராங்க. சில செலெக்ஷன் ட்ரையல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டிங்ஸ்க்குள்ளே மட்டும்தான் சொல்லுவாங்க, அந்த சரௌண்டிங்ஸ் தெரிஞ்ச பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ முடிஞ்சளவு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நல்ல பிளேயர்ஸ், நிறையா பிளேயர்ஸோட கான்டாக்ட் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் செலெக்ஷன். டூ வாட் யூ டூ, பி கான்ஃபிடென்ட். என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். யாரும் உங்களை பார்த்து எதுவுமே வந்து சொல்ல போகிறதில்ல. நீங்கள் தான் அங்கே கிங், நீங்கள் தான் அங்கே ராஜா, நீங்கள் பண்ணுறது தான் கெத்து. எது பண்ணாலுமே ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சி யூ அன்டில் தென், பனு பை.